Hi student, good morning. Inna paaka porana numbers. Nama vandittu second term vandachu seringla. Appo vandittu idhula vandu numbers. Numbers na enna solluvom? Engal appdinu solluvom. Seringla? Seri okay. Adha enna kuduthirukanga paakalaangala? First enna kuduthirukanga? Multiplication. Okay va multiplication enna solluvom? Perkal. Okay. First line enna kuduthirukanga? Multiplication is addition. Sorry, adding the same number to a specified number of times. அதாவது பெருக்கல்ன்றது வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு எண்ணை வந்துட்டு குறிப்பிட்ட முறையில் கூட்டுறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதாவது மல்டிப்ளிகேஷன் அப்படின்னாலே பெருக்கல்னாலே ரிப்பீட்டட் அடிஷன், திரும்ப திரும்ப கூட்டுறது அப்படின்னு தான் சொல்லுவோம். ஓகேங்களா? ஓகே. இப்போ வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 4 + 4 + 4 இஸ் ஈக்குவல் டு 12 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ 4ன்ற நம்பரை வந்துட்டு எத்தனை டைம்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க? 3 times ஆட் பண்ணியிருக்காங்க. அப்போ ஆட் பண்ணனா வருது ஆன்சர் 12. இது வந்து அடிஷன். 4 times ஆட் பண்ணால் 12 வரும். அதுவே வந்துட்டு மல்டிப்ளிகேஷன் எப்படி எழுதலாம்? என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க? 4. ஓகேங்களா? ஓகே. எத்தனை டைம்ஸ் போட்டிருக்காங்க? 3 times போட்டிருக்காங்க. அதுதான் 4 × 3 = 12. ஓகேங்களா? மல்டிப்ளிகேஷன் இஸ் குக்கர் வே டு ஆட் த நம்பர் அக்யூரிங் ரிப்பீட்லி. அதாவது திரும்ப திரும்ப வந்து ஆட் பண்ணுறத வந்து என்ன சொல்லுவோம்? மல்டிப்ளிகேஷன் வந்து சொல்லுவோம். சரிங்களா? ஓகே. ஓகே. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? சிம்பிள் ஆஃப் மல்டிப்ளிகேஷன், அதோட குறி என்னன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இங்கே பாருங்கள், இந்த பாக்ஸை கொடுத்துருக்காங்க பாருங்கள். வி யூஸ் த சிம்பிள் எக்ஸ், அதாவது மல்டிப்புள் சிம்பிள், ஓகேவா, டு ரெப்ரசன்ட் மல்டிப்ளிகேஷன். இதை வந்து என்ன சொல்லுவோம்? இன்ட்டுன்னு சொல்லுவோம். ஓகேவா? இன்ட்டுன்னு சொல்லுவோம். பெருக்கல் குறி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இதுதான் வந்து என்ன, இது மல்டிப்ளிகேஷனுக்கான சிம்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், ட்ரீஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஒரு ஒரு பாக்ஸில் வந்துட்டு எத்தனை ட்ரீஸ் கொடுத்துருக்காங்க? 4 trees கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் 4 மரம் இருக்குது, இதில் 4 இருக்குது, இதில் 4 இருக்குது, இதில் 4 இருக்குது, இதில் 4 இருக்குது. ஓகே. அப்போ எத்தனை ட்ரீஸ் கொடுத்துருக்காங்க? 4 trees கொடுத்துருக்காங்க. எல்லாத்துலேயும் ஈக்குவலாக இருக்குது. ஓகேங்களா? ஓகே. எத்தனை டைம்ஸ் கொடுத்துருக்காங்க? எத்தனை குரூப் கொடுத்துருக்காங்க? 5 குரூப் கொடுத்துருக்காங்க. இப்போ இது வந்து ஒன்று ஒன்றா நம்ம ஆட் பண்ணணும். பாருங்கள், இதில் 4 இருக்குது, அடுத்து 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. அப்போ எத்தனை வருது? 20 வருது. ஆட் பண்ணால் இதே வந்து மல்டிப்ளிகேஷன் எப்படி இருந்ததுன்னா 4 × 5 = 20 அப்படின்னு ரைட் பண்ணலாம். சரிங்களா? இந்த ட்ரீஸ் கொடுத்துருந்தாங்களம்மா, எத்தனை ஒரு ஒரு இதுலேயும் 4 trees இருந்துச்சு. எத்தனை குரூப் கொடுத்துருந்தாங்க? 5 குரூப் கொடுத்துருந்தாங்க. அப்போ டோட்டலாக இருந்தது என்னது? 20. அதான் சொல்லியிருக்காங்க, நம்பர் ஆஃப் ட்ரீஸ் இன் ஈச் குரூப்பு. ஓகேவா? ஒவ்வொரு குரூப்பில் உள்ள மரங்களினுடைய எண்ணிக்கை. அப்போ நம்பர் ஆஃப் குரூப்ஸ் மொத்தம் எத்தனை பாக்ஸ் இருந்துச்சு? அப்போ டோட்டலாக வந்து எவ்வளோ வருது? 20. ஓகேங்களா? இதை வந்து என்ன சொல்லணும்னா, அந்த 4 வந்து மல்டிப்ளிகேண்ட் அப்படின்னு சொல்லுவோம். மல்டிப்ளிகேண்ட்டு அதாவது பெருக்கப்படும் எண் அப்படின்னு சொல்லுவோம். 5 வந்து என்ன சொல்லுவோம்? மல்டிப்ளையர் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது பெருக்கி. 20 அதாவது என்ன சொல்லுவோம்? ப்ராடக்ட், பெருக்கல் பலன் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? மீதியே லாஸ்ட் கிளாஸில், நெக்ஸ்ட் கிளாஸில் பார்த்துக்கலாம். தேங்க்யூ.